கடவுளுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறத பக்தர்கள் வந்து அடிக்கடி நிரூபிக்கிறார்கள். இப்போ நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஐயப்பன் கோவிலுக்குள்ள பெண்கள் போகக்கூடாதுன்னு சொன்னப்போ அந்த பெண்களை தடுத்தது வந்து பக்தர்கள் தானே தவிர கடவுள் இல்லை. இப்போ இவங்க நம்பிக்கைப்படி கடவுளுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னாங்க. கடவுள்கிட்டே பொறுப்பாக புட்டுறவன தானே, ஐயப்பா அதை பாருங்கள் பெண்கள்லாம் வராங்க, நீங்கள் அவங்க சக்தியால் இந்த பெண்கள் வராமல் தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை உண்மையிலுமே ஐயப்பனுக்கு சக்தி இருக்குன்னு நம்பினான், ஐயப்பனே கூட தடுக்கலாம், ஏன்னா அவர்களால் எல்லாம் முடியுங்கிறப்போ உள்ள வர பெண்களை தடுக்க முடியும். அந்த விஷயத்தில் இவங்க நம்மளை விட தெளிவாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிற உண்டியலுக்கே பூட்டு போடுறவங்களுக்கு தெரியுமில்ல கடவுளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு. அதே மாதிரி இப்போ விஜய் சேதுபதி பேசினதுக்கு இவ்வளோ பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதே கருத்தை தான் அந்த கிரேசி மோகன்கிறவர் நாடகத்திலேயே சொன்னார். இவர் சொன்ன அதே தான், இந்த சாமியை வந்து குளிப்பாட்டும் போது காமிக்கிறாங்க, துணி கட்டும் போது காமிக்கலங்கிற இதே கருத்தை தான் கிரேசி மோகன் சொன்னார். அப்போ வந்து இந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை. காரணம் நூல் வித்தியாசம்தான், அதுக்கு அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம்தான். அந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது மட்டும் காமிக்கல, சாமி சாப்பிடும்போதும் காமிக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்க்கணும், ஒரு திரையை போட்டு மறைச்சி கட்டிக்கிட்டு தான் சாப்பாடு போடுவாங்க. இதை நான் பல இடத்துல சொல்லியிருப்பேன்னு வச்சேன். இப்போது இந்த 7000 போலீஸ் சிலைகள் இன்னைக்கு கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி அந்த சிலை கடத்தல் பிரிவில் இருக்கும்போது சொன்னப்போ இவங்களுக்கு அந்தளவுக்கு கண்டனம் வரல. அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பொம்பளை அடித்தப்போ அந்த கண்டன குரல் வரல. கோவிலில் இருக்கிற தங்கத்தை திருடிட்டு அர்ச்சகர் ஓடின போவும், கோவில் உண்டியலை உடச்சி அர்ச்சகர்கள் திருடின போவும், இன்னும் என்னென்ன குடும்பம் நடக்குங்கிறத நம்ம தொலைக்காட்சியில் செய்தியில் பார்க்குறோம். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது இதுக்கு கண்டனம் கொடுக்குறவங்க அதை பற்றி வாய் திறக்கிறதே இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏன்னா விஜய் சேதுபதி சொன்னது தவறு அப்படின்னு சொன்னால் மற்றது எல்லாமே தவறு தான், இப்போ நான் சொன்னது எல்லாமே. ஆனால் அதை பற்றியெல்லாம் யாரும் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்ததே கிடையாது. இன்னைக்கு என்னென்ன எதிர்ப்பு பேசுகிறாங்க அதை வந்து ஊடகங்கள் எந்த அளவுக்கு வருது, இந்த ஊடகத்தில் தான் நம்ம பார்க்குறோம். 7000 போலீஸ் சிலைகள் இருந்ததையும் குண்டியலோடத்து அர்ச்சகர் சங்க தலைவர் பணம் திருந்ததையும் எல்லாம் நம்ம ஊடகத்தில் தான் பார்க்குறோம். அப்போ இந்த இதை பெருசு பண்ணுற அளவுக்கு அதை பெருசு பண்ண காரணம் அந்த கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு. இது வந்து நீங்கள் சிந்திக்கணும், சிந்தித்தா இது ஏன் இப்படி வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியும். இப்போ அது சாமி சாப்பிடும்போது ஏன் திரைய போடுறாங்க, யாராவது கேட்டிருக்கோமா? துணி கட்டுறது கூட கேட்க வேண்டாம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் இது பண்ணுறது. இப்போ என் வீட்டுக்கு ஒரு ஆள் விருந்தாளி வர்றாரு அப்படின்னு சொன்னால் நான் வந்து அவருக்கு எதுக்கெல்லாம் குளிக்க மாட்டேன், அவருக்கு எதுக்கும் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டோம் நம்ம யாருமே. ஆனால் சாப்பிடும்போது எல்லோரும் சேர்ந்தா சாப்பிடுவோம். ஒரு விருந்தாளி வர்றாரு, ஒரு நண்பர் வர்றாரு, சாப்பிடும்போது நம்ம ஒரு திரையை போட்டுட்டு தனியாக உட்காந்து சாப்பிட மாட்டோம், நண்பரையும் கூப்பிடுவோம். அவர் நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் கூட என்ன பண்ணுவோம், அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம சாப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம சிந்திக்க கூடாதுங்கிறதுக்காக, சிந்திக்க விடாமல் பண்ணுறதுக்காக அந்த காலத்து பழக்க வழக்கம், அந்த காலத்துலேருந்து எந்த காலத்துலேருந்து ஒன்றும் கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இவங்களா சொல்லிக்கணும், அந்த காலத்துலேருந்து அந்த காலத்தில் இப்போ அந்த காலத்தில் செல்ஃபோன் இருந்ததா, இன்றைக்கி இருக்கிற நவீன தொழில்நுட்பம்லாம் இருந்ததா, மருத்துவ வசதி இருந்ததா, இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் இல்லையா. அப்போ என்னென்ன புதுமை வருதோ அதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அதுலேருந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்க வேண்டாம் தானே, இதில் என்ன இருக்குது, அறிவு கொண்டு சிந்தித்தா எடுத்துக்கலாம். அதெல்லாம் நான் சிந்திக்கவே மாட்டேன், நாங்கள் வந்து எங்கள் தாத்தா காலத்தில் சொன்னதெல்லாம் செய்வோம்னு சொன்னால் நம்ம ஒரு கற்கால மனிதனாக நாகரிகம் இல்லாத மனிதனாக இருந்துக்கணும். மனிதனாக வாழணும்னு சொன்னால் சந்தேகங்கள் வரணும், சந்தேகங்களை வந்து கேட்கலாம், கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். இதுக்கு பதில் சொல்ல வேணாம் தானே, நாங்கள் அலங்காரம் பண்ணுறதுனா என்ன காரணத்தினால காமிக்கலன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேள்வியில் தப்பு கிடையாது, பதில் தர முடியாது.
ஏன்னா பதில் சொன்னாங்கன்னா அப்புறம் சாப்பிடும் போது தர போறீங்கன்னு அடுத்த கேள்வி வரும். அப்ப தெரிஞ்சு போயிடும்ல சாமி சாப்பிடுதா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா நாம இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தடை பண்றோம். திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம், பதில் வர வரை கேட்டுக்கொண்டிருப்போம். பதில் கண்டிப்பா வராது, கண்டனங்கள் வரும். கண்டனங்கள் வர வர நம்மளும் கருத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருப்போம். பாமர மக்கள் பார்க்குற மக்கள் அவங்களாம் கேட்கட்டுமே, சிந்திக்கட்டுமே உண்மை என்ன அப்படின்னு. அப்போ என்ன பொதுவான கருத்து என்ன செய்யலாம், குளிப்பாட்டும் போதும் திரையை போட்டு குளிப்பாட்டலாம், அலங்காரம் பண்ணும்போதும் திரையை போட்டு அலங்காரம் பண்ணலாம், குளிக்கும்போது காமிக்கிறது எந்த வகையில் நியாயம். அந்த பக்கம் வருவோமே, இதை விட்டுருவோம், அலங்காரம் பண்ணுறத விட்டுருவோம். ஒரு ஆம்பளை சாமியோ பொம்பளை சாமியோ ஏதோ ஒரு சாமி இருக்கட்டும், குளிப்பாட்ட ஒரு ஆம்பளையாக தான் இருக்காரு, எந்த பொம்பளை அர்ச்சகரும் இது வரைக்கும் கிடையாது. ஏன் குளிக்கும்போது ஏன் காமிச்சு குளிக்கணும், இதுக்கான காரணத்தை சொல்லட்டுமே நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி கேட்கணுங்க, ஏன் என்ன எதுக்குன்னு கேட்குறதான் நமக்கு அறிவு வளர்ச்சி இருக்குங்கிறத காமிக்கும். எதையும் கேட்கலன்னு சொன்னால் நாம் வந்து ஒரு ஜடம் தான், ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள் தான்.